ப்ரீமெச்சூரிட்டிங்கிறது அதாவது நம்ம குழந்தைய வந்து வீக்ஸ் கணக்கில் கால்குலேட் பண்ணுவோம். வயிற்றில் உருவாகிலிருந்து முடிகிற வரைக்கும் ப்ரெக்னென்சி முடிகிற வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து மொத்தம் 40 வாரம். எந்த குழந்தையும் 37 வாரம் முடியாமல் அதாவது 37 வாரம் கம்ப்ளீட் ஆகாமல் டெலிவரி ஆகிற குழந்தைய நம்ம ப்ரீமெச்சூர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீமெச்சூருக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அம்மாவோட உடல்நிலை கோளாறுனால ப்ரீமெச்சூரிட்டி வரலாம். இன்னொன்று வந்து குழந்தையோட உடல்நிலை ஸ்கேனில் இல்லை மற்ற டெஸ்ட்டுகள் மூலம் நம்ம கண்டறியும் போது ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம ப்ரீமெச்சூராக டெலிவரி பண்ணலாம். இன்னொன்று ஸ்பான்டேனியஸ் ஆன்செட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 40 வாரத்துக்கு வர வேண்டிய வயிறு வலி முன்னாடியே 37 வாரத்துக்கு முன்னாடியே வரது தான் நம்ம ப்ரீடம் லேபர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீடம் லேபருங்கிறது வந்து ஒன்று அம்மாவுக்கு தானாக வலி வரலாம், இல்லை பனிக்குடம் அடைஞ்சு தண்ணி வரலாம், இல்லைன்னா அம்மாவுக்கு பிறப்புறுப்பில் வந்து இரத்த கசிவோ இல்லை வெள்ளையான திரவங்கள் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஷோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரது மூலமாக நம்ம கண்டறியலாம். ஸோ ப்ரீமெச்சூரிட்டி அப்படிங்கிறது இந்த 37 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி வருது. பட் அதையும் வந்து சப் கிளாஸ்வே அதாவது ஃபர்தராக வந்து நம்ம பிரிக்கலாம், வகையாக பிரிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூரிட்டா 28 வாரம் முடியாமல் அதை கம்ப்ளீட் ஆகாமல் பிறக்கிற குழந்தைய நம்ம எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீமெச்சூர்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த ப்ரீமெச்சூர் குழந்தைங்களுக்கு என்னென்ன தொந்தரவு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை இவங்க வந்து வயிற்றில் அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வேண்டிய 40 வாரமும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கான வளர்ச்சி நார்மலாக ஒரு 40 வாரத்தில் பிறக்கிற குழந்தைங்க 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக இருக்கலாம். பட் இந்த குழந்தைகள் வெயிட் கம்மியாக இருப்பாங்க, எஸ்பெஷலி இந்த லெஸ் தென் 38 வீக்ஸ் 28 வாரங்கள் கம்மியாக இருக்கிற குழந்தைகள் 1 கிலோவுக்கும் கீழே கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து மெயின் பிரச்சனைகள். செகண்ட் வந்து இவங்களுக்கான இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப குறைவாக இருக்கலாம். அதனால் வந்து இவங்களுக்கு கிருமி தாக்குதல் அதாவது இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இன்னொன்று மற்ற பிரச்சனைகள் அதாவது நுரையீரல் மற்றும் வயிறு பகுதிகள் குடல் பகுதிகளான மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மூச்சு திணறல் ஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இவங்களோட மூளையிலையும் ரத்த நாளங்களோட தன்மை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால மூளையில் ரத்த கசிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இந்த குறைமாத குழந்தைகள் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து எங்கள் ஃபாலோஅப்பில் கூட கேட்பாங்க. அதாவது எங்கள் குழந்தை குறைமாதமாக பிறந்திருக்காங்க, இவங்க மற்றவங்கள மாதிரி நார்மலாக லைஃப் கொண்டு போவாங்களா, அதாவது நார்மலாக நம்ம எப்படி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கும் இருப்பாங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் ஜென்ரலி வந்து ஒரு வித்தியாசம் இருக்காது. குறைமாத குழந்தைங்களுக்கும் நார்மலாக அதாவது நிறைய மாத குழந்தை 40 வாரம் முடிந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. பட் சில நேரங்கள் அதாவது ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கூட சேர்ந்து இருக்கிறது, லைக் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ ஏதாவது லங்ஸில் வந்து மோசமான பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களோட லைஃப் ஸ்பேன் பாதிக்கப்படலாம். அதுவும் அந்த பர்டிகுலரான அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் பொறுத்து மாற மாதிரி இருக்கும். பட் வெறும் ப்ரீமெச்சூர்னால் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து பெரிதளவு பாதிக்காது. இன்னொரு கேள்வி வந்து ஜென்ரலாக காமனாக என்னோடய ஃபாலோஅப்பில் ரொட்டீன் கவுன்சிலிங்கில் கேட்குற கேள்விகள் வந்து ப்ரீமெச்சூராக பிறந்தாங்க 37 வாரத்துக்கு கீழே பிறந்தாங்கன்னா லாங் டேர்மாக என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வெயிட் குறைபாடு தான், அதாவது வெயிட் கெயின். இவங்க வந்து நார்மலாக நிறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக வெயிட் வர்றதுக்கு மேபி ஒரு கேச்சப் க்ரோத்துன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 2 வருடங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மூளை வளர்ச்சி. ஸோ இவங்களோட மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் நிறை மாத குழந்தைங்களோட ஏஜ் வரும்போது மேட்ச் ஆகிடும். பட் சில நேரங்களில் அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது என்ஐசியூ அதாவது பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யும்போது வேறு ஏதாவது சீரியஸான தொந்தரவுகள் லைக் மூளை ரத்த கசிவு இல்லை வேறு ஏதாவது கிருமி தாக்குதல் போன்ற மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அவங்களோட மூளை வளர்ச்சிகள் பாதிக்கப்படலாம். ஸோ அதுக்காக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அதாவது மூச்சு திணறல் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்து ரொம்ப நாள் வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்னு சொல்லுவோம், அதாவது செயற்கை சுவாசம் ரொம்ப நாள் தேவைப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சாதாரண சளி பிடிச்சாலும் ரொம்ப கொஞ்சம் அதிகமான மூச்சு வாங்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் இல்லை, பட் சில குழந்தைங்களுக்கு வரலாம். இன்னொன்று வந்து அம்மாக்கள் கேட்குறது அது ஆன்டிநேட்டல் ஃபாலோஅப்பில் எங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்து எதனால் ப்ரீமெச்சூரிட்டியாக வராங்க குழந்தைகள். ஸோ என் குழந்தைங்களுக்கு ஸ்கேன்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க, பட் குறை மாதமாக டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் சில நேரங்களில் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாத பிபி அதனால் அம்மாவுக்கு வந்து ஜன்னி மாதிரி வர்றது இல்லை அம்மாவுக்கு பனிக்குடம் அதாவது 40 வாரத்தில் உடைய வேண்டிய பனிக்குடம் வந்து முன்னாடியே 37 வாரத்துக்கு முன்னாடியே உடைஞ்சாலோ சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு ஸ்கேன் பண்ணோம் ரொட்டீனாக ஸ்கேன் பண்ணுறது குழந்தைங்களோட வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கிறதுனால இல்லை குழந்தைங்களோட ரத்த நாளங்களில் போகிற பிளட் சப்ளையோட பிரச்சனைகள் குழந்தைங்களோட இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் நாங்கள் வந்து ப்ரீமெச்சூராக வந்து டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம்.
ஸோ இந்த ப்ரீமெச்சூர் டெலிவரி வந்து நார்மல் வெஜினலாகவும் பண்ணலாம், இல்லை வந்து சிசேரியன் செக்ஷனாகவும் பண்ணலாம். பட் அது வந்து அந்த அம்மாவோட கண்டிஷன், அப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனை பொறுத்து மாறுபடும். இன்னொன்று வந்து ப்ரீடம் லேபருக்கும் ப்ரீமெச்சூரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரீமெச்சூரிட்டிங்கிறது 37 வாரம் கம்ப்ளீட் ஆக முன்னாடியே டெலிவரி ஆகிறது. லேபருங்கிறது ஸ்பான்டேனியஸாக, அதாவது நார்மலாக 37 வாரம் கம்ப்ளீட் ஆகாமல் நார்மலாக அம்மாவுக்கு வந்து தானாக ஏற்படுற வலி. இந்த தானாக ஏற்படுற வலியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து வலி 4-5 அஞ்சு தடவை விட அதிகமாக வலி இருக்கும். அதுவும் வந்து வலியோட சிவியாரிட்டி, அதாவது இன்டென்சிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து அம்மாவுக்கு வந்து ரத்தப்போக்கு அந்த மாதிரி ஏற்படலாம், பனிக்கூட உடஞ்சி தண்ணி வரலாம், இல்லை பிறப்புறுப்பில் வந்து ஒரு ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம், ஷோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை வந்து ப்ரீடெம் லேபர், 37 வாரத்துக்கு முன்னாடியே வரதுனால ப்ரீடெம் லேபர் ஆன்சர்ட்டுன்னு சொல்லலாம்.